அவர் கூட சகோதரர் ராஜசேகருக்கு பேசினேன். பேசிக்கிட்டு போது சொன்னேன், ரஜினி சார் வருவார் வருவார் தான் நான் நினைக்கிறேன்னு சொன்னேன். அவர் ராஜசேகர் சொன்னார், அப்படியா எப்படி ஜெயிப்பீங்க கேட்டார். ஜெயிப்போம் அவ்வளோதான், ஏன்னா பவர் இருக்க வேண்டும், பணம் இருக்க வேண்டும், மனிதாபிமானம் இருக்க வேண்டும், எதிர்ப்புக்கு சக்தி வேண்டும். இதெல்லாம் இருந்ததுன்னா அப்படின்னா வெற்றி தான் வரும், அதை தவிர வேறு ஒன்றும் இல்லை. அதுக்கு வேறு வழியும் தேட தேவையில்லை, ஏன்னா எல்லாருக்குமே தெரியுது. ஏன்னா எல்லாமே ஸ்ட்ராங் ஃபோர்ஸ் ஒன்றா சேர்ந்தா டெஃபினட்டாக வீக் ஃபோர்ஸ் தோல்வி தான் வரும். அதனால் அதை சொல்லி இப்போ நான் பேசி முடிச்சிட்டோம் பாருங்க, உடனே நெட்டில் போட்டுருவாங்க, ராதா ரவி இவரை தான் குறிப்பிட்டு பேசுகிறார். அதெல்லாம் பற்றி நீ கவலைப்படாது, அவரை தான் குறிப்பிட்டு பேசுகிறேன். நான் சொல்றேன், நான்லாம் மன்னிப்பு கேட்குற ஆளையும் கிடையாது. இதில் வந்து வேதா சார் வந்தார், நல்லா வந்தபோது ரொம்ப பெருமையாக இருக்கிறது. ஏன்னா பொதுநல தொண்டு கராதே தியாகராஜ், பொதுநல தொண்டு, அதில் நம்ம யாருக்குமே ஒரு மாற்று கருத்து கிடையாது. அந்த திண்டிவனம் கிராமத்தின் வந்து எங்கள் குடும்பத்துக்கு மிகவும் வேண்டியப்பட்டவர். எங்கள் அப்பா சிறைச்சாலையிலேருந்து திருச்சியில் வந்து பெயிலில் வரும்போது கூட, பரோலில் அங்கே இருக்கும்போது கூட, அண்ணன் திண்டிவனம் கிராமத்தை அவர்கள் பெருந்தலைவர் காமராஜர் ஈவிகி சம்பத்து ஐயாவோட நேராக வந்து எங்கள் அப்பாவை பார்த்தவர். அதனால் அவர் எங்கள் குடும்பத்துக்கு மிகவும் வேண்டியப்பட்டவர். முதல்ல திண்டிவனம்னாலே ராமமூர்த்தினம் தான் ஞாபகம் வரும். இப்போ நிறைய பேர் இருக்காங்க அதை பற்றி, ஏன்னா இளைஞர்களுக்கு எப்பவுமே இடம் இல்லை. அது மாதிரி அவர் கொடுத்து விட்டு செயலுக்காக இருக்கார். மிக அற்புதமான ஒரு நல்ல உள்ளங்கள் பூரா கலந்து ஜெயராஜனை பாராட்டி பேசுகிறார்கள். அவர் கதை ஜெயராஜன் பேசும்போது கூட சொன்னார், கொஞ்சம் கொஞ்சமாக பேசுனேன். ஏன் உன பற்றி பேசுறதுக்கு எப்படியா கொஞ்சம் கொஞ்சமாக பேச முடியும், உன்னை பற்றி பேசும்போது கொஞ்சம் பேசலாம், மொழியை கொஞ்சம் கொஞ்சமாக பேச முடியாது. அதுக்காக சொல்கிறேன், ஏன்னா இஸ் அ ஸ்ட்ராங் ஃபைட்டர், பெரிய பயங்கரமான ஃபைட்டர். அவர் எந்த இடத்தில் இருந்தாலும் அவரை இறந்தவர்களுக்கு தான் நட்டமே ஒழிய இவருக்கு நட்டம் கிடையாது. நல்ல ஒரு வாரியரை இழக்கக்கூடாது. ஒரு பெரிய படையே திரண்டு நிற்கும் போது அந்த தலைமை தான் நல்லா இருக்கும். அதை போல ஒரு தலைவர் கராதே தியாகராஜ், ஃபைட்டிங் ஸ்பிரிட் உள்ளவர். அவர் சொல்றாரு ரஜினி சார் வராரு வராருன்னு, நானும் அதை நம்பி சொல்லிக்கிட்டே இருக்கேன். அவர் வந்தால் நான் வருவேன், நான் வருவேன், நான் வருவேன். அதனால எல்லாம் அவர்கள் தான் இருக்கு. ஏன்னா அவர் ரஜினி சார் டக்குன்னு உடனே ஒரு சடக்குன்னு பேசி ஒரு முடிவெடுக்காத முடிவெடுக்க மாட்டார், யோசிச்சு தான் இருப்பார். ஆனால் இந்த முறை கரெக்டாக யோசிப்பார். ஏன்னா நாட்டினுடைய பிரச்சனை அப்படி இருக்கிறது. இந்த மீன்ஸ் எல்லாம் யார் வேணாலும் போடலாம், சும்மா போட்டுகிட்டே தான் இருக்கணும். என்ன ஒன்று தெரிஞ்சு வச்சுக்கோங்க, திட்டவனும் கமெண்ட் பண்ணுறவனும் உருப்பிட முடியாது. ஏன், நம்ம சைலண்ட்டாக நின்றுட்டு தான் நம்ம தான் வெற்றி வரும். ஏன்னா தலைமை என்பது கராதே தியாகராஜா எப்படின்னா சிங்கம் மாதிரி. எல்லாருக்கும் சிங்கம் ஏன் காட்டுக்கு ராஜானா, குடும்பத்தோட ஓடும் போது கூட திரும்பி பார்த்துக்கும், குடும்பம் வருதா இல்லையா அப்படின்னு நினைக்கணும். அந்த எண்ணம் கொண்டது சிங்கம், அதே போல தான் தியாகராஜ். இப்போ என்ன கூட சொன்னால் கராதே தியாகராஜ் சொன்னோம்ல, சைதா பட்டேல ஜெயிக்க வச்சு, இவர் இந்த தொகுதியில் நின்னா தான், இந்த டிவிஷனை பார்த்துக்கிட்டா தான் வெற்றி பெற முடியும்னு அம்மா புரட்சி தலைவி சொன்ன வார்த்தை. இந்த கராத்தே தேவராஜ் அங்கே நின்னா தான் ஜெயிக்க முடியும், ஒவ்வொரு டிவிஷனுக்கு பிரிக்கும் போது சொல்றேன். அதே போல இருந்தவர் கராத்தே தேவராஜா, அது எப்பேற்பட்ட ஆளு விஜயகுமார். அவர் என்னை கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணார், கமிஷனர் பழைய கமிஷனர் வீரப்பனெல்லாம் வேட்டையாடுறவர். அவர் சொன்னார், யார் வேணாலும் கூட வச்சுங்க, கலந்தே தியாகராஜன் சேகர்வர்களும் கூட வச்சுட்டேன். நேராக கலந்தே தியாகராஜன் போய் சொல்லிட்டேன், ஏன் அவங்க ரெண்டு பேரையும் கூட வச்சுக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். அடுத்த நிமிஷம் நான் வந்து கரதே விஜயகுமார் போய் பிடிக்கிறார். அமைச்சர் விஜயகுமார் சொல்லுங்க, ஏன் எங்களை நம்பக்கூடாது, நீ தான் ஓட்டு கொடுங்க, நீ போலீஸ்காரன், அம்மாவுக்கு ஓட்டு போட மாட்டேன். ஆனால் நாங்கள் அப்படி இல்லை, அம்மாவுக்கு 10 ஓட்டு போடுவோம், அது தெரியுமா உனக்கு சொல்லிட்டார். இதுக்கு தான் நான் சொன்னேன், 10 ஓட்டு போடுவோன்னு சொல்லாமல் பாருங்க. விஜயகுமார் சார் பயந்ததே வந்து நான் பார்க்க கராதே தியாகராஜன். அதே மாதிரி தான் இன்னொரு பெரிய மனுஷன் பேரை சொல்ல விரும்பல, அவர் ரொம்ப குசும்பு பண்ணிக்கிட்டே இருந்தார். பரதமக்கள் தெரியும், குசும்பு பண்ணிக்கிட்டே இருந்தார்.
தலைமை செயலகத்துக்கு வந்துட்டு தலைமை கழகத்துக்கு வந்துட்டு எல்லாரும் டிரைவன் போய் நின்னோம். கலந்த தேவதை எதுக்குமே பைப்பில் அந்த ஒரு பெரிய மனுஷன் கட்சியில் ஏய் இவன எடுத்தோன்னு வாடான்னு இவருக்கு ஓங்கிடுச்சு. நான் தான் சொல்லுவேன் எப்பயுமே முகமது அலின்னு பெரிய உலக சாம்பியன் இருந்தான். அவன் எப்படி ஜெயிச்சிருக்கான்னா எதிராளி வந்து நிற்பான், இவனும் வந்து நிற்பான், ஆனால் இவன் என்ன செய்வான்னா அந்த பின்னிங் பெல்ட் இருக்குல்ல பெரிய பெல்ட் அதை தூக்கி அவன் பக்கம் வச்சுக்கிட்டு ஃபைட் பண்ணுவான். அவன் பக்கம் வச்சானா என்ன கான்ஃபிடென்ட்டு நான் ஜெயிப்பண்டான்னு சொல்கிறது. அதுதான் கதத்தை தயாராச்சு. எப்பயுமே வின்னிங் சைடு தான். நான் பார்க்க பார்க்க கூட்டம் இருந்துக்கிட்டு அந்த ஆளுங்கட்சியா எதிர்கட்சி எதுவுமே சொல்ல தேவையில்லை. கராத்தே தயாராஜன் எல்லாரும் நிற்பாங்க. அது ஒரு இருக்கிறவங்க கூட நாங்கள் மேடையில் நிற்கிறோம், பட் நீங்கள்லாம் இருக்கிறவங்க எல்லாமே ஒரு நல்ல அபிமானிகள், நல்ல உள்ளங்கள், நல்ல வாழ்த்தக்கூடிய உள்ளங்கள். சில பிறந்த நாட்கெல்லாம் வராங்க போடுறாங்கன்னா மனசுக்குள்ளேயே திருப்பி வருவாங்க. ஆமாம் நம்மளை பாசம் கொடுக்க சொல்கிறோம், சரியாக கொடுத்துருக்கு அப்படிலாம் புலம்பிட்டு வர ஆளுங்கள்லாம் நான் பார்த்துருக்கேன். ஆனால் இந்த கராத்தே தியாகராஜன் வாழ்த்த வந்தவங்க கூட சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டே தான் வருவாங்க. ஏன்னா அவ்வளோ ஒரு பெரிய நல்ல நட்பு கொண்டவர் கராத்தே தியாகராஜன். ஒன்றே ஒன்று கராத்தே தியாகராஜன்னா நம்பலாம், அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை என்று சொல்லி ஒரு நல்ல உள்ளங்களுக்கும் உங்கள் பாதங்களாக பிறக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்ததற்கு என் குடும்பத்தின் சார்பாகவும் திராவிட இயக்கத்தின் சார்பாகவும் நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம்.